ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். நாம் முதியவர்களுக்கான சில சுலபமான யோகா பயிற்சிகள் கற்றுட்டு வந்துட்ருக்கோம். அதில் இந்த பவன முக்தாசனா சீரீஸில் இருக்கக்கூடிய கைகளுக்கான பயிற்சிகளை கற்றுட்டு வந்துட்டே இருக்கோம். கைகளுக்கான பயிற்சிகளில் உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக கைகளை விரித்து பண்ணக்கூடிய, திருப்பி தொடக்கூடிய, அந்த மாதிரி ரொம்ப சுலபமாக கற்றுட்ருக்கோம். இதில் இன்னொரு வகையான பயிற்சி, அதாவது இப்போ நம்ம கைகளுக்கான பயிற்சிகளை முடிக்க போகிறோம், அதில் இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு பயிற்சி தான் இருக்குது. இப்போ நான் எப்படி செய்யறது அப்படிங்கிறத செஞ்சு காமிக்கிறேன். இப்போ கால்களை நீட்டிக்கிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கைகளை முடிஞ்ச அளவுக்கு இப்படி வளைச்சிக்கலாம், இப்படி வளைச்சி இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோம், அப்படியே முடிஞ்ச அளவுக்கு இப்படி திரும்பி பாருங்கள், எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள் போதும். அப்புறம் மெல்லமாக இந்த பக்கம் வாங்க, அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி திரும்பி பாருங்கள். கைகள் இப்படி வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு ட்விஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கழுத்தும் திரும்பணும், கையும் திரும்பணும், நல்லா திரும்பி பாருங்கள். மூச்சு சாதாரணமாக இருக்கணும். இது ஒரு 20 முறை இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கைகள் ரெண்டையுமே முடிஞ்ச அளவுக்கு அப்படி எடுத்துகிட்டு போய் தரையில் அப்படி வைங்க, வச்சுட்டு திரும்பி பாருங்கள். அதே மாதிரி இந்த பக்கமும் அப்படியே தரையில் வைக்கிறோம், திரும்பி பாருங்கள். அதாவது எந்த கையை கொண்டு போய் பின்னாடி வைக்கிறீங்களோ அதில் நல்லாவே கை ஊனிக்கலாம். இந்த கை சும்மா உங்களுக்கு சப்போர்ட்டு தான் கீழே வைக்கிறீங்க, வைக்கவும் வரும். ஒரு சிலருக்கு திரும்புறதே கஷ்டமாக இருக்கும், கை இவ்வளோ தூரம் தான் வரும். பரவாயில்ல, எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போய் தரையில் கையை வைக்கிறதுக்கு பழகுங்க. நல்லா கை ஊனி அப்படி திரும்பி பார்த்து நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. ரொம்ப சுலபம், ஆனால் நீங்கள் உட்காந்து செஞ்சு பாருங்களேன், முதுகுக்கு எப்படி ஒரு ட்விஸ்ட்டு கிடைக்கும் தெரியுமா? நம்ம எந்த வயசாக இருந்தாலும் முதுகு தண்டுவடத்தினுடைய வளையும் தன்மையை அது முறுக்கேறி நல்லா அப்படி முறுக்கி 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 அதனுடைய அதை ட்விஸ்ட் பண்ணி வைக்கிறோன்னாலே இளமையை தக்க வச்சுக்கிறோன்னு அர்த்தம். ஏன்னா நம்மளுடைய நரம்பு மண்டலம் முழுசாக இந்த முதுகு தண்டுவடத்தில் தான் இருக்குது. அதனால் நம்மளுடைய நரம்பு மண்டலம் நல்லா இயங்க ஆரம்பிக்கும். வயசானவங்களில் நிறைய பேருக்கு நரம்பு தளர்ச்சி வருது. அந்த நரம்பு தளர்ச்சி இப்போ நீங்கள் செய்யக்கூடிய இந்த எளிய பயிற்சிகள் பண்ணும் பொழுது நரம்பு தளர்ச்சி ரொம்பவே நல்லா க்யூர் ஆகும். அதனால் இந்த பயிற்சியை மறக்காமல் இது நல்லா இப்படி திரும்பி திரும்பி பண்ணுங்கள். இப்போ நம்ம கைகளுக்கான பயிற்சி எல்லாமே முடிச்சிருக்கோம். இப்போ கால்களுக்கான பயிற்சிக்கு வந்திருக்கிறோம். இப்போ கால்களுக்கான பயிற்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஃபஸ்ட்டு நம்மளுடைய கால் விரல்களுக்கான பயிற்சி பாருங்கள். கால் விரல் நான் என்ன பண்ணுறேன், வெறும் விரலை மாத்திரம் அப்படி டைட்டன் பண்ணணும், அப்புறம் விரலை பின் பக்கமாக வச்சு டைட்டன் பண்ணணும். கால் விரலை இப்படி டைட்டன் பண்ணுறோம், இப்போ கால் விரலை வெளியில் வச்சு நல்லா டைட்டன் 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 அப்படியே அழுத்துங்க. காலை முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி எடுத்துகிட்டு வரதுக்கு அழுத்துங்க. ஒரு சிலருக்கு இந்த சயாட்டிக்கா ப்ராப்ளம் இருக்கும், காலில் வந்து குறக்கலி இழுக்கிறது. வயசானவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறக்கலி இழுக்கும். அப்படியே அங்கங்கே அங்கங்கே நரம்பு தூங்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கத்துவாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து இந்த கால்களுக்கான பயிற்சிகள் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ நல்லது. இப்போ இந்த மாதிரி கால்கள் எல்லாம் ஃப்ரண்ட்டில் அப்படி அழுத்துறோம், அதே மாதிரி பின்னாடி. இது காலுக்கான முதற் பயிற்சி. அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு காலை அப்படி வச்சிடலாம். இந்த காலுக்கு இப்போ வேலை இல்லை, இப்போ வெறும் வலது காலுக்கு மாத்திரம்தான் வேலை. ஸோ முதுகை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நேராக வச்சுக்கோங்க, உட்காந்துக்கோங்க. பாதம் நேராக இருக்கணும், தோஞ்செல்லாம் இப்படிலாம் போடக்கூடாது, கால் நல்லா நேராக வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோம், கால்களை இந்த மாதிரி நல்லா நல்லா இப்படி நல்லா சைடில் இப்படி ஃபுல் ஸ்ட்ரெச் கொடுக்கணும், ஃபுல் ஸ்ட்ரெச் கொடுக்கணும். நல்லா சைடில் வர மாதிரி இந்த ஸ்ட்ரெச் கொடுங்க. அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ்
ஃபுல்லாக இப்படி வளைஞ்சி 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 வரணும். ஒரு சிலர் தோ இப்படி 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 பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு புண்ணியமும் இல்லை. நரம்பு இழுக்கணும், பார்க்குறதுக்கு சுலபமாக இருக்கும் இந்த பயிற்சி, ஆனால் அவ்வளோ நல்லா நரம்பு இழுக்கும். அது எவ்வளோக்கெல்லாம் நல்லா இழுக்கிற மாதிரி நல்லா மெல்லமாக இந்த மாதிரி அசைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரத்த ஓட்டம் சீராகும். எல்லாமே நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரத்தம் தான். நம்ம ரத்தம் கரெக்டாக இருக்குன்னா உடம்பே சரியாயிடும். நீங்கள் உடம்பு சரியில்லைன்னா கூட எதை வச்சு தான் டெஸ்ட் பண்ணுறாங்க? ரத்த ஓட்டத்தை வச்சு தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி காலை நல்லா சுழட்டணும். இந்த மாதிரி நல்லா பின்பக்கமாக வரணும். வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கெண்டக்கால் இழுக்கும். அப்படியே சைடில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நரம்பெல்லாம் இழுக்கும். இப்படி வரும்பொழுது இங்கே மேலே நரம்பு இழுக்கும். ஸோ நான் ஒவ்வொரு தடவையும் அந்த கால்லையே ஒரு நாலு சைஸில் பார்த்தீங்கன்னாக்கா நாலு டைரக்ஷன், இப்படி இந்த சைடில் இழுக்கும், மேலே இழுக்கும், சைடில் இழுக்கும், இந்த மாதிரி நரம்பு இழுக்கும். ஸோ கிளாக் வைஸ் பண்ணிட்டீங்க, அதே மாதிரி கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸும் பண்ணணும். கிளாக் வைஸ் பண்ணிட்டோம், கண்டிப்பாக ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணணும். இப்போது அடுத்தது இந்த கால். ஸோ இப்போ இந்த காலுக்கு வேலை இல்லை, இந்த கால் எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த காலை என்ன பண்ணுறோம், அதே மாதிரி இந்த காலை சுழட்ட ஆரம்பிக்கிறோம். பாருங்கள் நல்லா ஃபுல்லாக எவ்வளோ தூரம் நல்லா வளைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வளைச்சி கால்களை கீழே வரைக்கும் வருது. இந்த மாதிரி அசைவு கொடுக்கணும், நல்ல அசைவு கொடுங்க. ஃபுல்லாக மூச்சு சாதாரணமாக தான் இருக்கணும். சாதாரண மூச்சில் முடிஞ்ச அளவுக்கு முதுகை நீங்கள் நேராக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கிளாக் வைஸ் பண்ணிட்டோம். இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் அப்படியே என்ன பண்ணுறோம், கம்ப்ளீட்டாக ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணுறோம். நல்லா காலை நல்லா பின்னாடி வரட்டும், சைடில் வரட்டும், நல்லா நரம்பெல்லாம் இழுக்கணும். இந்த கீழ்வாதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம், அவங்கெல்லாம் இந்த ப்ராப்ளத்துக்கு இது நம்பர் ஒன் ஆசனங்கள் எல்லாமே. இந்த பவன முக்தாசனா சீரீஸே அவ்வளோ நல்லது. இன்றைக்கி வயசானவங்கன்ட்டு இல்லை, சின்ன வயசுக்காரவங்களுக்கே எல்லா விதமான வியாதிகளும் வந்துருச்சு. காரணம் என்னென்னா அப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைலில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கை முறை கம்ப்ளீட்டாக நாமளே கெடுத்துக்கிட்டோம். நல்லா தூங்கணும், தூக்கம் இல்லை, ஏன்னா வேலை அந்த மாதிரி இருக்குது. ஐடியில் வேலை செய்கிறாங்க, உட்காந்தபடி வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த எளிய பயிற்சிகளெல்லாம் பண்ணும் பொழுதே கண்டிப்பாக கால் வலி நல்லா சரியாகும். சரி, இப்போ இந்த காலுக்கு பண்ணியாச்சு, இந்த காலுக்கு ஏன் இவ்வளோ தூரம் சுற்றி காமிக்கிறேன்னா மெயின் பயிற்சி இது தான். இத்தனை முறை நல்லா ஒரு 20 முறை இந்த மாதிரி பண்ணுங்கள். சரி, இப்போ என்ன பண்ணுறோம், ரெண்டு காலுமே இப்போ இது ஒரு ரெண்டு ரெண்டு முறை செஞ்சு காமிக்கிறேன். மீதியை நீங்கள் 20 முறை நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி கால்களை கம்ப்ளீட்டாக நேராக வச்சு ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி சுழட்டணும். அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் கம்ப்ளீட்டாக ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணும்பொழுதே பார்த்தீங்கன்னா முட்டியெல்லாம் அப்படியே வலிக்கும். நிறைய பேருக்கு இந்த மூட்டு வலி, குதிங்கால் வலி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பவன முக்தாசனா சீரீஸ் வந்து பண்ணலாம். எல்லா விதமான பயிற்சிகளுமே இந்த மாதிரி குதிங்கால் வலி, கால் வலி இருக்கிறவங்க, ஒரு சில சின்ன குழந்தைங்களுக்கே சரி, கால் ரொம்ப ஓஞ்சி போகும், காலுக்கு பலம் இருக்காது, தொப்பு தொப்புன்னு விழுந்து விழுந்து நடப்பாங்க, எங்கே பார்த்தாலும் அப்பப்போ விழுந்துருவாங்க. காரணம் என்னென்னா காலில் பலம் இல்லை. ஸோ அவங்கெல்லாம் கூட இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த பயிற்சிகளை பண்ணும்பொழுது நல்ல பலன் கிடைக்கும். இந்த மாதிரி ரெண்டு காலுமே கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணியாச்சு. எப்படி கைக்கு வந்து ஒரே டைரக்ஷன் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் பண்ணோமோ அதே மாதிரி கால்களுக்கும். இப்போ நான் என்ன பண்ணினேன், ஒரே டைரெக்ஷனில் தான் பண்ணினேன். இப்போ ஆப்போசிட் டைரெக்ஷன் பாருங்கள், காலை இந்த மாதிரி வச்சுட்டு இது ஆப்போசிட் டைரெக்ஷன், இந்த மாதிரி பயிற்சி இப்படி பண்ணணும். இந்த மாதிரி நல்லா கிளாக் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டு காலம் அப்படி மீட் பண்ணி அப்படி வெளியில் போகணும். இந்த மாதிரியான பயிற்சிகள் பண்ணணும். ஸோ இப்போ கால்களுக்கு ஜஸ்ட்டு திரும்பியுமே ஒரு ரீகேப் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணினோம், விரல்களுக்கு மாத்திரம் பண்ணினோம். அதுக்கப்புறம் விரலை மாத்திரம் டைட்டன் பண்ணோம், வெளியில் வச்சும் டைட்டன் பண்ணோம், உள்ளே வச்சும் டைட்டன் பண்ணோம். அப்புறம் ஒரு கால் மாத்திரம் ரொட்டேட் பண்ணோம், கிளாக் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ஒவ்வொரு காலாக பண்ணினோம். அப்புறம் ரெண்டு காலம் என்ன பண்ணினோம், ரெண்டு இந்த மாதிரி ஒரே டைரெக்ஷனில் பண்ணினோம்.
clock and anti-clockwise. அப்புறம் opposite, இப்படி இந்த மாதிரி clockwise and anti-clockwise பண்ணினோம். இப்போ இந்த மாதிரி பயிற்சிகள், எளிய எளிய பயிற்சிகள், இதை நம்ம பண்ண பண்ண ரொம்பவே நீங்கள் நல்லா பார்க்கல. இப்போ பாருங்களேன், இப்போ நான் பண்ணினேன், இதை பண்ணினதுக்கே என் காலில் ரத்தம் பார்த்தீங்கன்னா அப்படியே குறு 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 குறுன்னு ஓடுற அந்த ஃபீல் நல்லா இருக்குது, நல்ல ஒரு மாதிரி ரிலீஃப் இருக்குது. ஸோ கால்களை நீங்கள் டைட்டன் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணும்பொழுது உடம்பு நல்லா இருக்கும், ஒரு மாதிரி நல்லா சுகம் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாருமே செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா வயசுக்காரவங்களுமே செய்யலாம், வயசானவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. சின்ன சின்ன எளிய பயிற்சிகள் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம், ஓம் சாந்தி.